கம்ப ராமாயணம், கம்பர் இயற்றிய ராமாயணம் கம்ப ராமாயணம். கம்பர் இயற்றிய நூலுக்கு வைத்த பெயர் எது? ராம அவதாரம். சரி, கம்பராமாயணம் வந்து எந்த நூல்ல இருந்து எழுதப்பட்டது? வால்மீகியினுடைய ராமாயணத்தில இருந்து அதை தழுவி கம்பர் எழுதினது கம்பராமாயணம். வால்மீகி ராமாயணம் எந்த மொழியில இருந்துச்சு? வடமொழினா இது சமஸ்கிருதம். சரி, கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை? ஆறு. பேர் தெரியுமா? தெரியுமா, எழுதுங்க. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிக்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். கேட்பாங்க தெரியும், ரெண்டாவது காண்டம் எதுன்னு கேட்பாங்க. நம்ம பூரா படிச்சுட்டு போயிருக்கோம், தெரியாது இல்லையா? அதனால இதையும் நீங்க என்ன பண்ணீங்க, அசால்ட்டா எதையுமே அசால்ட்டா படிக்கூடாது, எல்லாத்துலயும் க்வெஸ்சன் வரும் அப்படின்னு நினைச்சுட்டே படிக்கணும். காண்டம் என்பது பெரும்பிரிவு, படலம் என்பது உட்பிரிவு. கம்பராமாயணத்துல எத்தனை படலம் இருக்கு? நூத்தி, நல்லா தெரியுமா? நூத்தி பதினெட்டு. பதினெட்டு இருக்கு, நல்லா தெரியுமா? 10569 69 89 69 தான்ப்பா. 10569 பாடல்கள். முதல் படலம் அதோட பேரு, முதல் படலத்தோட பேர் என்ன? கம்பராமாயணத்தோட முதல் படலம் ஆற்று படலம். ஏழாம் படலம் எது? எது? குகப்படலம். நம்ம பாடத்துல வந்து இந்த குகப்படலம் வர்றதுனால நம்ம அதை எழுதலாம். குகப்படலம் வந்து ஏழாவது படலம் சொல்றோம் இல்லையா? அதுல ஒரு நூல் எது? கம்பராமாயணம் ஒண்ணு, இன்னொன்னு திருக்குறள். சரி, சரி, கம்பர் எங்க பிறந்தாரு? தேரெழுந்தூர் எங்க இருக்குது? நாகை மாவட்டம். சரி, கம்பருடைய தந்தை பெயர் என்ன? தந்தை ஆதித்தனார். சரி, கம்பர் யாருடைய காலத்தில் வாழ்ந்தார்? அரசர். எந்த அரசருடைய காலத்தில் வாழ்ந்தார்? இரண்டாம் குலோத்துங்கன் காலம். இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தாரு. சரி, கம்பருடைய காலம் என்ன? கிபி 12 நூற்றாண்டு. படலங்கள் வந்து 113 தான், பாடல்கள் 10569 சரிங்களா? 113 தான் சரி. அதான்பா தப்பது. கம்பரை ஆதரித்த வள்ளல், அவர் எந்த இருக்காரு? திருவெண்ணெய் நல்லூர் சடையப்ப வள்ளல். சரி, கம்பர் வந்து எத்தனை பாடலுக்கு ஒருக்கா வந்து 1000 பாடலுக்கு ஒருக்கா என்ன பண்ணாரு?
தடையப்பவர்களை பத்தி பாடி சிறப்பிச்சிருக்கிறார் அவரை. சரி, இப்ப யார் வந்து செய் நின்றி மறவாத இயல்பை உடையவர், அவர் வந்து அவரை ஆதரித்த அந்த வள்ளலை என்ன பண்ணிருக்கிறாரு, ஆயிரம் பாடலுக்கு ஒரு முறை சிறப்பித்திருக்கிறாரு. இந்த கம்பர் காலத்துல வாழ்ந்த புலவர்கள் யாராவது ரெண்டு பேரு? சரி, ஒட்டக்கூத்தர், புகழேந்தி, ஜெயமண்டார், இவங்கெல்லாம் வந்து கம்பருடைய காலத்தை சார்ந்த புலவர்கள். கல்வியில் பெரியவர் கம்பர். இதெல்லாம் கம்பருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு சொற்கள். கவி சக்கரவர்த்தி, கல்வியில் பெரியவர் கம்பர் என்றெல்லாம் வந்து போற்றப்படுவர் கம்பர். அந்த சிறப்பு அவருக்கு இருக்குது. இன்னும் ரெண்டு சொல்லுவோம் இல்லையா, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும், அப்புறம் கல்வியில் உயர், கல்வியில் பெரியவர் கம்பன் சொல்லுவோம், அப்புறம் விருத்தமெனும் ஒன்பாவில் உயர் கண்பன் அப்படிங்கறதெல்லாம் கம்பரை வந்து உயர்வா சொல்லக்கூடிய வரிகள். இதை கூட இந்த வரியை கூட என்ன பண்ணலாம், டேஷா கொடுத்துருவா, என்ன பண்ண முடியாது. விருத்தமெனும் டேஷுக்கு உயர் கம்பன் கொடுத்தா அந்த இடத்துல நமக்கு என்ன தெரியாது, ஒன்பா அப்படிங்கறது தெரியாது. அதனால அந்த வரியை கூட நம்ம என்ன பண்ணி என்ன படிச்சிருந்தேன். சரி, கம்பர் ராமாயணத்தை அரங்கேற்றிய இடம் திருவரங்கம்ங்கிறது என்ன, ஸ்ரீரங்கம். சரி, தமிழின் மிகப்பெரிய நூல் அப்படின்னு சொன்னா இது கம்பராமாயணம். தமிழின் மிகப்பெரிய நூல் அப்படின்னா கம்பராமாயணம். அப்ப திருக்குறள் சின்ன நூலா, அதையும் அப்ப சொல்லும்போது அதுவும் பெருசுன்னோம். சரி, காப்பியத்தின் உச்சகட்ட வளர்ச்சி அப்படின்னு சொன்னா எதை சொல்லலாம், எந்த கம்பராமாயணம். காப்பியத்தின் உச்சகட்ட வளர்ச்சி ஏற்பட்ட நிலை ஏற்பட்டது கம்பராமாயணம் இயற்றப்பட்ட காலத்துலதான். பயன்படுத்தும் போது வட எழுத்தை நீக்கி தமிழ்படுத்த வேண்டும் என்ற தொல்காப்பிய இலக்கணப்படி இருந்த தமிழ் வேந்தர் யாரு, கம்பர். இந்த வார்த்தை அப்படி கொடுத்து கேட்டாங்கன்னா நம்ம செய்யறதுக்காக, வட சொல்லை பயன்படுத்தும் போது வட எழுத்தை நீக்கி தமிழ்படுத்த வேண்டும் என்ற தொல்காப்பிய இலக்கணப்படி நெறிப்படுத்திய தமிழ் வேந்தர் யார் அப்படின்னு கேட்டா கம்பர். வட சொல்லை பயன்படுத்தும் போது வட எழுத்தை நீக்கி தமிழ்படுத்த வேண்டும் என்ற தொல்காப்பிய இலக்கணப்படி நெறிப்படுத்திய தமிழ் வேந்தர். வடமொழி எழுத்தையும் பிறமொழி கலப்பையும் தடுத்தவர் கம்பர். வடமொழி எழுத்தையும் பிறமொழி கலப்பையும் தடுத்தவர் கம்பர். சரி, இந்த வரி யார் சொன்னது சொல்லுங்க. கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் அப்படின்னு ஒரு வரி இருக்குன்னு வைங்களே. கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்தது அப்படின்னு சொல்றது பாரதிதாசனா பாரதியாரா, பாரதியார். கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் அப்படிங்கிற ஒரு வரி மட்டும் எழுதிங்க. அதே மாதிரி யாமறிந்த புலவரிலே கம்பரை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை அப்படின்னு சொல்றவர் யாரு, யாரு, பாரதியார். சரி, அதே மாதிரி உலகில் நாகரிகம் போனதே சொன்ன முடியாது, உலகில் நாகரிகம் முழுவதும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொல்றவர் யாரு, கால்டுவெல். உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், அதனை புதுப்பித்து விடலாம் அப்படிங்கிறவரு கால்டுவெல்.
சரி, இப்ப கம்பராமாயணத்துல வரக்கூடிய ஒரு சிலது, திருமாலின் அவதாரம் யார சொல்லுவோம்? திருமாலின் அவதாரம் ராமன். தெரியலன்னா குறிச்சுட்டே வந்துருங்க. ராமனின் குலம் சூரிய குலம். ராமனின் குலம், ராமனுடைய தந்தை தசரதன். தெரியலன்னா குறிச்சுட்டே வந்திருக்கீங்க. தசரதன் தாய், இவருடைய தாய் மட்டும் சொல்லுங்க, கோசலை. வளர்ப்பு தாய் யாரு? கைகேயி. வளர்ப்பு தாய் கைகேயி. நாடு, இவங்களோட நாடு எது? கோசல நாடு. நகரம் அயோத்தி. நாடு வந்து கோசல நாடு, நகரம் வந்து அயோத்தி. ராமனோடைய ஆசிரியர் யாரு? வசித்தர். ஆசிரியர் வந்து வசித்தர். கைகேயின் தோழி யாரு? யாரு? மந்தரை. மந்தரைங்கிறது நம்ம வழக்கப்படி யாரு? கூனி. அப்ப கூனியினுடைய இயற்பெயர் என்ன? மந்தரை. சரி, கைகேயினுடைய மனத்தை மாற்றியவர் யார்? மந்தரை. சரி, ராமன் சீதை திருமணம் எங்க நடந்துச்சு? மிதிலை நகரம். மிதிலை. சீதையின் தந்தை யாரு? ஜனகன். சீதையின் தந்தை ஜனகன். சீதைக்கு வழங்கிய வேறு பெயர்கள் ஏதேனும் ரெண்டு? ஜானகி, மைதிலி. சீதைக்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்கள் ஜானகி, மைதிலி. ராமனின் தம்பி மூணு பேர் யாராரு? பரதன், லக்குவனன், சத்ருகனன். மூணு பேர் ராமனின் தம்பி, பரதன், லக்குவனன், சத்ருகனன். சரி, ராமனால் தம்பியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் யாராரு? குகன், சுக்ரீவன், இன்னொரு யாரு? வீரனன். இவங்கெல்லாம் வந்து ராமனால் தம்பியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். குகன், சுக்ரீவன், வீரனன். சரி, சொல்லி செல்வன் அப்படின்னா யாரு? அனுமன். சொல்லி செல்வன் அனுமன். தல்லறிய பெரு நீதியோன். தல்லறிய பெரு நீதியோன். தல்லறிய பெரு நீதியோன் பரதன். தெரியலன்னா குறிச்சு வச்சுக்க. தல்லறிய பெரு நீதியோன் பரதன். சிறியன சித்தியாதான். சிறியன சித்தியாதான் வாலி. சிறியன சித்தியாதான் வாலி. இடைபேரா இளையோன். இடைபேரா இளையோன் கும்பகர்ணன். இடைபேரா இளையோன் கம்பர் கொடுக்கக்கூடிய பட்டங்கள். இவங்களுக்கெல்லாம் இந்த அந்த பேரை இவர் வச்சிருக்கிறாரு. தீரா காதலன் குகன். கதிரோன் மைந்தன். கதிரோன் மைந்தன். கதிரோன் மைந்தன் சுக்ரீவன். கதிரோன் மைந்தன்
சுக்ரீவன். பொய்யுரையா புண்ணியன், பொய்யுரையா புண்ணியன் வாலி, பொய்யுரையா புண்ணியன் வாலி. பழி வளர்க்கும் செல்வி யாரு? கைகேயி. பலனெல்லாம் படைத்தவள் கைகேயி. படரெல்லாம் படரெல்லாம் படைத்தவள் கைகேயி. தீண்டலும் தெய்வ கற்பினால், தீண்டலும் தெய்வ கற்பினால் கைகேயி. தீண்டலும் தீண்டலும் தெய்வ கற்பினால் கைகேயி. நாய் அடியோன், நாய் அடியோன் குகன். தாயினும் நல்லான், தாயினும் நல்லான் குகன். யாதினும் இனிய நண்பன், யாதினும் இனிய நண்பன் குகன். தனி சுமித்திரை சிங்கம் லட்சுமணன், தனி சுமித்திரை சிங்கம். மூரிய தேர்வலன், மூரிய தேர்வலன் சுமித்திரன். எண்ணினும் பெரியன், எண்ணினும் பெரியன், எண்ணினும் பெரியன் கும்பகர்ணன். சரியா? இதுல ஒரே கேள்வி, என்ன கேள்வினா, ரா கம்பரால் எழுதப்பட்ட நூலுக்கு அவர் வச்ச பேர் என்ன? அந்த கேள்விதான் வந்துட்டே இருக்குது. அதை விட்டா ராம கம்பர் எழுதிய இதர நூல்கள் என்னென்ன? அவ்வளவுதான், ரெண்டு கேள்வி. அவர் வேற எது வரல இது வரைக்கும். சரியா? அந்த ஒரு கேள்வி எப்பவுமே என்ன? சரி, அந்த க்வெஸ்சன் கேட்டிருக்கிறாங்க. எத்தனை பாடல்கள் கொடுக்கா அவரை போனதாருன்னு கேட்டாங்க. ஆமா, அதாவது அஞ்சாவது காண்டம் தமிழுக்கு கதி, அதெல்லாம் திருக்குறள் அது வர்றதுனால. சிறிய திருவடி யாரு? அனுமன். சரி, அது சொல்லலையா நம்ம? சரி, அது வரு, நல்லதா வரு. வேண்டியது மொத்தம் எத்தனை சிற்றிலக்கியம் இருக்குது? 96 நம்ம படிச்சிருப்போம். சரி, சிற்றிலக்கியத்துக்கு இன்னொரு பேர் என்ன? சிற்றிலக்கியத்துக்கு இன்னொரு பேரு பிரபந்தம் சொல்லுவோம். பிரபந்தம்னா என்னன்னு சொல்லுவோம்? நன்கு கட்டப்பட்டதுன்னு சொல்லுவோம். சரி, நம்ம படிக்கக்கூடிய சிற்றிலக்கியங்கள் வந்து மொத்தம் 13 படிக்கணும். நம்ம அதை குறிச்சுக்குங்க. குற்றால குறவஞ்சி சிற்றிலக்கியங்கள்ல நீங்க படிக்க வேண்டியது 13. அந்த 13 மட்டும் படிச்சா போது. குற்றால குறவஞ்சி, கலைக்கட்டு பரணி, தமிழ் விடுதூது, நந்தி கலம்பகம், விக்ரம சோழனுலா, ராஜராஜ சோழனுலா,
முக்கூடர் பல்லு காவடி சிந்து திருவேங்கடத்து அந்தாதி திருவேங்கட தந்தாதி முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் முத்தொள்ளாயிரம் பெத்தலகேன் குறவஞ்சி அழகர் பிள்ளை விடுத்தூது இந்த 13 சிற்றிலக்கியங்கள் மட்டும் நீங்க படிச்சா போதும், சரியா? மற்றதெல்லாம் படிக்க வேண்டியது இல்லை, சரிங்களா? 96 இந்த 13 பார்த்தா போதும். நம்ம சிற்றிலக்கிய வேந்தர்னு யாரும் சொல்லுவோம்? குமரகுருவரர். தெரியன குறிச்சு வச்சுக்கோங்க, சிற்றிலக்கிய வேந்தர்னா குமரகுருபரர். சிற்றிலக்கியத்துக்கு இன்னொரு பேரு பிரபந்தம். பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு அர்த்தம். பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது. சிற்றிலக்கிய வகை வந்து 96 அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இது பிரபந்த மரபியல். பிரபந்த மரபியல் சிற்றிலக்கியம் 96 அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பிரபந்த மரபியல்.